தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் இதுவரை 333 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். அதிகபட்சமாக தமிழகத்தில் 127 கோடி ரூபாய் பறிமுதல் என தேர்தல் ஆணையம் தகவல். கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் தேர்தல் ஒத்திவைப்பு இல்லை. பீகாரை போல பாதுகாப்பாக நடத்தப்படும் என சத்யபிரதா சாஹூ உறுதி. மூத்த குடிமக்களுக்கான தபால் வாக்கு சட்டத்தை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு. முகாந்திரம் இல்லாததால் வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. காராபுரத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை. 8 கோடி ரூபாய் பறிமுதல். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 945 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பாரதி சனிதா எம்பி ராம் ஸ்வரூப் சர்மா டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் 23,179 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள 5 மாநிலங்களுக்கான தேர்தலில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்கள் வாக்கை செலுத்துவதற்கான விதிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ளது. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சத்தில் கடன் அட்டை உள்ளிட்ட சலுகைகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு அளிக்க அனுமதி வழங்கும் சட்டப்பிரிவுகளை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மார்ச் மாதத்தில் 1-14 தேதி வரையிலான காலகட்டத்தில் ஏற்றுமதி 17% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் மிகப்பெரும் பணக்கார நிறுவனமான அலிபாபா நிறுவனத்தை ஊடக முதலீடுகளில் இருந்து வெளியேறுமாறு சீன அரசு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான கொரோனா காலகட்டத்தில் வேலை இழந்த 71 லட்சம் பேரின் PF கணக்குகள் மூடப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மும்பை வீட்டருகே வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் நேற்று வரை 331 கோடி ரூபாய் மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு இந்த மாநிலங்களில் மொத்தமாக 225 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் தற்போது அதைவிட கூடுதலாக 100 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 127 கோடி 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணமும், மேற்கு வங்கத்தில் 112 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை தள்ளி வைக்கும் திட்டம் ஏதுமில்லை, மாறாக பாதுகாப்பாக நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கூறினார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி தேர்தல் பணிகளை மேற்கொள்வது குறித்து தேர்தல் ஆணையம் சில முடிவுகளை எடுத்துள்ளது. பீகாரில் கொரோனா காலகட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு தேர்தல் பாதுகாப்பாக நடத்தப்பட்டதன் அடிப்படையில் பீகாரில் இருந்து 2 சுகாதார அதிகாரிகளை தமிழக தேர்தல் துறை கேட்டுப் பெற்றுள்ளது. அதிகாரிகள் சுதிர்குமார், ரோகிணி ஆகியோர் தமிழகம் வந்துள்ளனர். அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சத்யபிரதா சாஹூ
தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சட்டசபை தேர்தல் ஒத்திவைக்க வாய்ப்பில்லை என்றும் பீகார் மாநிலத்தில் 12,000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கூட அங்கு தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். எனவே தமிழக சட்டமன்ற தேர்தலை பாதுகாப்பான முறையில் நடத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு அளிக்க அனுமதி வழங்கும் சட்டப்பிரிவுகளை எதிர்ப்பு. திமுக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு அளிக்க அனுமதி வழங்கும் சட்டப்பிரிவுகளை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தபால் வாக்கு பதிவு செய்ய அனுமதிப்பது தேர்தலில் ரகசியத்தை பாதிக்கும், வாக்காளர் யார் என்பதை வாக்குச்சாவடிக்கு செல்லும் போதுதான் அடையாளம் காண முடியும் என்று வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் தவறான ஊகத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தற்போது வழங்க உள்ள தபால் வாக்கு என்பது விருப்பத் தேர்வுதான் என்றும் வாதிட்டார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சங்கர நாராயணன் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கொரோனா பாதித்தவர்களுக்கு தபால் வாக்குப்பதிவு செய்ய அனுமதி வழங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது எனவும் இது சம்பந்தமாக மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்தாலே போதுமானது என்று கூறினார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் தபால் வாக்கு செலுத்த அனுமதி அளித்த சட்டப்பிரிவுகளை ரத்து செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி திமுகவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக மதிமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளின் நிர்வாகிகள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். திமுக நகர செயலாளர் தனசேகர், மதிமுக மாவட்ட துணை செயலாளர் கவின் நாகராஜ், மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகி சந்திரசேகர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. திருப்பூர் மற்றும் தாராபுரம் பகுதியில் நடந்த சோதனையில் 8 கோடி ரூபாய் அளவிற்கு கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு சோதனைகளை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சோதனையில் ஈடுபட்டபோது வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் 3,25,00,000 ரூபாய் உரிய ஆவணம் இல்லாமல் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை நகராட்சியில் 2007 முதல் பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறையில் உள்ளது. நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட 6 கிராமம் சத்தியவானன் பாசன வாய்க்காலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதனால் 12 ஊராட்சியில் உள்ள 50 கிராமங்களில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் சூழல் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை 12 ஊராட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்க 6 கிராம மக்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. என் மனசாட்சிக்கு எது உரிமைப்படுதோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சின்னத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டே போடுவோம். எங்களுக்கு பிடிச்ச சின்ன எதுக்குதோ அதுக்கு தான் போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ, நலத்திட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஜாதி வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிப்பேன். வாக்குறுதி தான், மக்களுக்கு என்ன இது பண்ணுறாங்களோ அதில் தான். சரியான கொள்கையோட நல்லா செய்வாங்க நம்பிக்கை இருந்தால் அவங்க தான். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா புதுசாக ஏதாவது எஜுகேட்டடாக இருக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். நாங்கள் என்ன பொதுமக்கள் நான் என்ன செய்ய போகிறோம், அவங்க நாட்டில் எது நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் போடுவோம். சேவைக்காக தான், ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றது நம்ம சேவைக்காக தான் அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறோம். அதனால் வந்து அந்த சேவை யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. மக்கள் நல்ல பணி யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். கருத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவோடு இருக்கேன். யார் வந்து ஒழுக்கமான வேட்பாளரோ எது நல்ல இயக்கமோ அதுக்கு ஓட்டு. ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்குறுதி எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். நேர்மையாக என்ன நடக்கும் யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் பண்ண முடியலை, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ண முடியலை.
ராமேஸ்வரம் பனாரஸ் ரயில் சேவை மேலும் நீட்டிப்பு. போலீஸ்காரர் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய திருடர்கள். ராமேஸ்வரத்தில் இருந்து வாரணாசி அருகே உள்ள பனாரஸ் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் வாராந்திர விரைவு ரயில் சேவை ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பனாரஸ் ராமேஸ்வரம் விழாக்கள சிறப்பு ரயில் பனாரஸிலிருந்து ஏப்ரல் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளிலும், மே மாதம் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளிலும், ஜூன் 6, 13, 20, 27 ஆகிய தேதிகளிலும் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் பனாரஸ் விழாக்கள சிறப்பு ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து ஏப்ரல் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளிலும், மே 5, 12, 19, 26 தேதிகளிலும், ஜூன் 2, 9, 16, 21, 30 ஆகிய தேதிகளில் புதன்கிழமைகளில் மட்டும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரிய கண்டியங்குப்பத்தைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவரும் இவரது மகனும் வெவ்வேறு காவல் நிலையங்களில் துணை ஆய்வாளராக பணிபுரிகின்றனர். இருவரும் பணிக்கு சென்ற நிலையில் அவரது குடும்பத்தினர் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டிலிருந்த பீரோவை திறந்து 22 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கோபாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். காவல்துறையில் ஒரே வீட்டில் இருவர் பணிபுரியும் நிலையில் அவர்களது வீட்டிலேயே கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஸ்டாலினை திமுகவினர் வரவேற்றனர். அப்போது வான வேடிக்கை பட்டாசை முறையாக கையாளாமல் வெடித்ததால் கூட்டத்தினர் அனைவரும் பயத்தில் சிதறி ஓடினர். மேலும் மாடியில் இருந்த உளவுத்துறை போலீஸ் சுரேஷ் மற்றும் உளவுத்துறை கேமராமேன் வீரப்பன் மற்றும் மூவருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பட்டாசு வெடித்து காயமடைந்தவர்கள் பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாத திமுக தலைவர் ஸ்டாலின் தனது பரப்புரையை தொடர்ந்தது அதிருப்தி ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையேற்றுள்ளது. இந்த கட்சிக்கு கூட்டணியில் 16 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலை இதுவரை வெளியிடவில்லை. இருப்பினும் சில நாட்களுக்கு முன் அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் மேலும் ஏனாம் தொகுதிக்கு சென்ற அவர் அந்த தொகுதியிலும் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். இதுவரை ரங்கசாமி விண்ணப்பித்த 2 தொகுதிகள் உட்பட அவரது வேட்பாளர்கள் 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மீதமுள்ள 8 வேட்பாளர்கள் யார் என்பது இதுவரை தெரியவில்லை. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் தமிழக சட்டப்பேரவையின் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் புதன்கிழமை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை சுட்டிக்காட்டினார். மேலும் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிப்பதற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்று கூறினார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகளை திமுகவினர் பரப்பி வருவதாக கூறிய பொள்ளாச்சி ஜெயராமன் ஆவேசத்துடன் கூறினார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் எம்பி கனிமொழி, காங்கிரஸ் பிரமுகர் ஏ பி சி வி சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரச்சினைகளை எந்நேரமாக இருந்தாலும் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராக கீதா ஜீவன் பணியாற்றுவார் என்று கூறினார். விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சியின் ஊழியர் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் பேசினார். வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய சி டி ரவி, தமிழக மக்கள் கட்ட பஞ்சாயத்தை விரும்ப மாட்டார்கள், வளர்ச்சியை தான் விரும்புவார்கள் என்றார். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு நண்பன் என்றும், தமிழகத்திற்கு 6.10 லட்சம் கோடி அளவில் வளர்ச்சி திட்டங்களை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். மோடிஜியே நண்பன்,
Modiji has given more than 6 lakhs 10,000 crores various development project he has sanctioned. Modiji and Anbat. Yadir Yaru, Yadiru. This is not father property. This is Tamil Nadu Makkal property. Some families, they have think Tamil Nadu their own property. This is not their own property. This is Tamil Nadu Makkal property. We want Tamil Nadu Makkal development, not one family development. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள கோவை தங்கம் ஜி கே வாசன் தனக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் கோவை தங்கம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வால்பாறை தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதிகள் நிற்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் சுயேட்சையாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடலாம் என தான் சொன்னதை ஜி கே வாசன் ஏற்கவில்லை என தெரிவித்தார். மேலும் ஜி கே வாசன் தன்னை கைவிட்டு தனக்கு எதிராக சதி துரோகம் இழைத்துவிட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மதுரை திருமங்கலம் தொகுதியில் வேட்பாளராக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பொதுமக்களுக்கு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பரிசுப் பொருட்கள் வழங்குவதற்காக கப்பலூர் தொழிற்பேட்டையில் பரிசுப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து திருமங்கலம் வேட்பாளரும் அமைச்சருமான ஆர் பி உதயகுமாரின் சேமிப்பு கிடங்கு திறக்கப்பட்டது. அப்போது கணினி மற்றும் பரிசுப் பொருட்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவற்றை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். சென்னை போரூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அந்த லாரியின் ஓட்டுநர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த 114,950 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து திருவள்ளூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி வாழைக்காய் மண்டி காந்தி மார்க்கெட் அருகே போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டபோது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெண் உள்பட 2 ஆண்களை போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர்களிடம் 27 கிலோ 100 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சா விற்ற பணம் ரூபாய் 210,000 இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லலிதா, அதே பகுதியைச் சேர்ந்த தீபன் மற்றும் திருச்சி எடத்தெருவைச் சேர்ந்த மரியம் ஆகிய மூவரை கைது செய்தனர். அதேபோன்று திருச்சி தென்னூர் மகாத்மா காந்தி ஸ்கூல் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இருவரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் திருச்சி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த செல்லப்பன் மற்றும் முத்தரசன் நல்லூர் சேர்ந்த சண்முகம் என்பது தெரியவந்தது. மேலும் அவரிடம் இருந்து பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ கஞ்சா மற்றும் 50,000 ரூபாய் பணம், 2 செல்போன்கள், கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் போடி குள்ளாளர் பாளையம் தெருவில் உள்ள மண்டபத்தில் ஒரு சமுதாய நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரிக்க சென்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் அதிமுகவினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இடையே மோதல் உண்டாகும் சூழல் நிலவியது. இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் மண்டபத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே அழைத்து செல்லப்பட்டார். யாதும் முறை யாவரும் கேளீர்னா அதுவும் முறை யாவரும் கேளீர் யாதும் முறை யாவரும் கேளீர் யாதும் முறை யாவரும் கேளீர்னா யாதும் முறை யாவரும் கேளீர்னா எங்க போனாலுமே நம்ம இதுதான். எல்லாரும்
இருக்கு. அதேதான் நானும் சும்மா சொன்னேன், இதோ அவன் தான் ப்ரோ எங்க டீம்ல நல்லா அவங்க அந்த படிக்கலாம். எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி, எல்லா பர்சனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா, எல்லாமே வந்து நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிவராமன் திருமயம் காளிக்கோவில் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து விவசாய சின்னத்துடன் மாட்டு வண்டியில் திருமயம் கடைவீதி, பேருந்து நிலையம் ஆகிய இடங்கள் வழியாக ஊர்வலமாக வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்த வேட்பாளரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள கக்கரியா குளத்தை அன்னப்பிரகாசம் என்பவர் குத்தகைக்கு எடுத்து மீன் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் குளத்தில் மீன்கள் செத்து மிதந்ததை பார்த்த குத்தகைதாரர் அதிர்ச்சி அடைந்தார். நீரின் மனமறிந்து பூச்சி மருந்து கலந்து இருப்பது தெரிய வந்துள்ளது. குளத்தை குத்தகைக்கு எடுக்க பலர் போட்டியிட்ட நிலையில் தான் இரண்டு முறை குத்தகைக்கு எடுத்ததால் சில எதிரிகள் இந்த செயலில் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த குளத்து நீரை அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகள் அருந்தும் நிலை உள்ளதால் குளத்து நீரில் பூச்சி மருந்தை கலக்கியவர் யார் என கண்டுபிடித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மையை கொண்டு வருவதே தனது லட்சியம் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் காவிரி கோதாவரி இணைப்புத் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு நிதி உதவி செய்வதாக அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் கூறினார். இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அதிக இழப்பீட்டை பெற்றுத் தந்த மாநிலம் தமிழகம்தான் என தெரிவித்தார். மக்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகை பெற்று தந்த உழவு மாநிலம் தமிழ்நாடு 9,300 கோடி விவசாயிகளுக்கு இழப்பட்ட தொகை பெற்று தந்திருக்கிறது. தமிழகத்தில் மாற்று அரசியல் வந்தால்தான் வாழ்க்கையின் தரம் நிறம் மாறும் என கமல்ஹாசன் திருப்பூரில் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் கட்சி 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கோவையில் இருந்து மடத்துக்குளம் வந்த கமல் அத்தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் குமரேசனை ஆதரித்து மக்களிடையே பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மாற்று அரசியல் வர வேண்டும் என்றும் அது வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையின் தரம் நிறம் மாறும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்காக நாங்கள் நல்ல திட்டங்களை வகுத்து வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளில் பிரச்சாரம் மற்றும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்க மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஹெலிகாப்டரில் வருகை புரிந்தார். இதற்கிடையில் கமல்ஹாசனின் ஹெலிகாப்டரை காண ஹெலிபேட் மைதானத்தை சுற்றி மக்கள் அதிகம் கூடினர். மேலும் கமல்ஹாசன் வந்த பின்னர் ஹெலிகாப்டர் முன் சென்று செல்ஃபி எடுக்கவும் அதிக அளவில் முண்டியடித்தனர். அதன்பின் காவல்துறையினர் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். இதற்கிடையில் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே மக்கள் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில் அங்கு வராமல் நேராக ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்று பிரச்சாரம் செய்யாமலேயே ஹெலிகாப்டரில் பறந்தார். இதனால் கமலை பார்க்க காத்திருந்த மக்கள் நீதி மய்யத்தினர் மற்றும் சில பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வானதி சீனிவாசன் போட்டியிடுகின்றார். அங்குள்ள கோயிலில் வழிபட்ட பின்னர் கெம்பட்டி காலனியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். கடைவீதிகள், வணிக நிறுவனங்கள், குடியிருப்புகள் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே நல்லிவீரன்பட்டியைச் சேர்ந்த தனசேகரன் என்ற இளைஞர் முசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜ்குமாரிடம்
தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக உசலம்பட்டி தேவர் சிலை முன்பாக தனது ஆதரவாளர்களுடன் வந்த தனசேகரன், உணவில் சேர்க்கப்படும் அஜினமோட்டோவால் உடல் உறுப்புகள் செயல் இழக்கும் நிலை ஏற்படும் என்றும், தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அஜினமோட்டோவை தடை செய்வேன் என உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சங்கீத பிரியா பெரிய மாரியம்மன் கோவிலில் இருந்து தனது ஆதரவாளர்கள் 500 மேற்பட்டவர்களுடன் வாகனங்களில் ஊர்வலமாக வந்தார். இதனால் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக வந்த மாவட்ட ஆட்சியரின் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி நமச்சிவாயம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய மாவட்ட ஆட்சியரின் காரை விடுவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பூண்டி வெங்கடேசனை ஆதரித்து வாக்கு சேகரிக்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வந்தார். இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்க திருச்சோற்றுத்துறை கிராமத்திலிருந்து 30 சரக்கு ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வீரசிங்கம்பேட்டையில் எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் வந்த 22 லேசாக காயமடைந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டி வெள்ளாப்பட்டி புதூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை அகற்றும்போது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் தொடர்பாக காவல்துறை 30 மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பெண்கள் உட்பட 15 கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை முக்குளத்துறை புலிப்படையின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் கருணா சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்த நிலையில் கொட்டாம்பட்டி பிரிவு சாலையில் மேலூர் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி தேர்தல் விதிமுறைகளை எடுத்துக் கூறி பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சாலையிலேயே மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு தீவிரவாதி சிலையை அகற்றுவது போல தேவர் மகனார் சிலையை அப்புறப்படுத்தியுள்ளனர். இது தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரையும் கொச்சைப்படுத்துவதாக எடப்பாடி தலைமையிலான அரசு செயல்படுகின்றது என்று தெரிவித்தார். ஒரு பொக்லைன் எந்திரத்தை வைத்து ஏதோ ஒரு தீவிரவாதியினுடைய சிலையை இடித்து தள்ளுவதைப் போல் தெய்வ திருமகன் பசும்பொன்னார் முத்துராமலிங்க தேவருடைய சிலையை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு தேசிய தலைவர் எந்த ஒரு பொது தலைவர்களுடைய சிலையையாவது இப்படி தமிழ்நாட்டிலே அப்புறப்படுத்தி இருக்கிறார்களா? இந்த எடப்பாடி தலைமையிலான அரசு இதற்கு முழுக்க முழுக்க முக்குளத்தோர் புலிப்படை தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திருச்சோற்றுத்துறையில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் புனிதா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த 4 வாகனத்தை மறித்து சோதனை செய்ததில் வினோத்குமார் என்பவர் திருவையாறில் இருந்து ஐயம்பேட்டைக்கு பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் சிட்டி யூனியன் வங்கி ஏடிஎம்மில் பணத்தை வைக்க 66 லட்சம் ரூபாய் கொண்டு செல்வதாக தெரிய வந்தது. அந்த பணம் எந்தவிதமான ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்ததாக தெரிய வந்ததை அடுத்து பணத்தை பறிமுதல் செய்து திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் திண்டிவனம் ஆரியாஸ் ஹோட்டல் எதிரில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த வாகனத்தை மறித்து சோதனையிட்டதில் அதில் 178 லிட்டர் எரிசாராயம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து எரிசாராயத்தை பறிமுதல் செய்து வாகனத்தை ஒட்டி வந்த மருவூர் ராஜா என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சுரேஷ் ரெய்னா பயிற்சி செய்யும் வீடியோவை சிஎஸ்கே அணி ட்விட்டரில் வெளியிட்டுள்ளது. 14th ஐபிஎல் தொடர் அடுத்த மாதம் 9th தொடங்கும் நிலையில் கடந்த 9th கேப்டன் தோனி உள்ளிட்ட சில சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சி செய்யும் புகைப்படங்களை சிஎஸ்கே வெளியிட்டு இருந்தது. ஆனால் சுரேஷ் ரெய்னா மட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் சென்னை வந்துவிட்ட சுரேஷ் ரெய்னா களத்தில் இறங்கி பயிற்சியை தொடங்கியுள்ளார். ரெய்னா களத்தில் பந்துகளை பறக்கவிடும் வீடியோவை சிஎஸ்கே அணி ட்விட்டரில் பகிர்ந்துள்ளது. நீர்த்தேர்வு காரணமாக அரியலூர் மாவட்டம் குளுமரைச் சேர்ந்த அனிதா தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அனிதாவின் சகோதரன் பாண்டியன் குன்னம் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனித்தொகுதி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பெரியசாமி மனு தாக்கல் செய்தார். முன்னதாக வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலிருந்த அதிமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எம்எல்ஏ சின்னப்பன் அயன் கரைசல்குளம் கிராமத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் தனது தேர்தல் பிரச்சாரத்தினை தொடங்கினார். வீடு வீடாக சென்று தனது தொகுதியில் செய்த பணிகள் மற்றும் 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். தமிழகம் முழுவதும் April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் ஆர்த்தி மாட்டு வண்டியில் இயற்கை விவசாயி நம்மாழ்வர் வேடமிட்ட பையனுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேல்மா கூட்டு சாலை, கோழிப்புலுவூர் கூட்டு சாலை, வள்ளம் கூட்டு சாலை, சுகாட்டேரி கூட்டு சாலை, மழையர் கூட்டு சாலை, நடுக்குப்பம் கூட்டு சாலை ஆகிய இடங்களில் உரிய ஆவணம் இன்றி எடுத்து சென்ற 868,100 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா லட்சுமியிடம் ஒப்படைத்தனர். இந்தியாவின் முக்கியமான சுற்றுலாத்தலம் ராமேஸ்வரம். இங்கு தினமும் 1,000,000 வெளி மாநில மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் சில நாட்களாக கொரோனா எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் முகக்கவசம் அணியவில்லை எனில் 200 ரூபாய் அபராதம் விதிப்பதாக உத்தரவிட்டார். மேலும் சுற்றுலா பயணிகளின் உடல் வெப்பநிலையை பரிசோதனை செய்த பின்னரே ராமேஸ்வரத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கப்பச்சி டி வினோத் குன்னூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது அவருடன் வந்த கட்சி பிரமுகர்கள் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளி இல்லாமலும் வந்தனர். இதையடுத்து நோய் தொற்று பரவ காரணமாக இருப்பதாக கூறி குன்னூர் தொகுதி தேர்தல் அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி ஆணையாளர் ஜெயராம ராஜா இவர் திருச்செங்கோடு கடைவீதி, வடக்கரத வீதி, தெற்குரத வீதி பகுதிகளில் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கிருமி நாசினி வைக்காத கடைகள், முகக்கவசம் அணியாத கடை ஊழியர்கள், நெகிழி பயன்படுத்திய கடைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியதை உணர்த்தும் வகையில் சேலத்தில் புதன்கிழமை 101 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னை உள்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயில் கொளுத்தி வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மதுரை மற்றும் கரூரில் வெப்பநிலை 99.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அருப்புக்கோட்டை SPK கல்லூரி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி 1,90,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12 தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அப்பாவு 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் தொண்டர்களுடன் வந்து ராதாபுரம் தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி உஷாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையைச் சேர்ந்த வரதராஜன் நித்யா தம்பதியினரின் 2 வயது மகள் பிரித்திகா ஸ்ரீ இச்சிறுமி தனது பெற்றோருடன் உத்தரமேரூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற இடத்தில் தவறுதலாக தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அக்கட்சி வேட்பாளர் சம்சுதி பெட்ரோல் விலையேற்றத்தை கண்டிக்கும் விதமாக இருசக்கர வாகன டயரை ஓட்டியவாறு வந்தார். அதேபோல் அக்கட்சியின் மாவட்ட மகளிரணி செயலாளர் சலாமத் நிஷா கேஸ் விலை உயர்வை கண்டிக்கும் விதமாக கையில் விறகு அடுப்பை சுமந்து வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனா்.